ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விலையே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வசு ஏதாவது திட்டுவாள், சண்டையிடுவாள், வர இயலாது என அடம்பிடிப்பாள், ஏதோ ஒரு வகையில் அவள் பேசுவாள் என பூபதி எதிர்பார்த்தாள். அவள் எந்த பிரதிபலிப்புமின்றி மௌனமாகவே வந்தாள். வண்டியை ஓரமாக பூபதி நிறுத்த அவள் மடியில் வைத்திருந்த பையை பிடுங்கினான். இந்த பேக்கில் அப்படி என்ன தான் இருக்குது? சும்மா ஜிப்பை திறக்க மூட நூலை பிச்சு எடுக்கன்னு இருக்க. இங்கே ஒருத்தன் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? எதுவுமே பேச மாட்டேன், சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். ஏன் தாரா அப்படி பண்ணுற? கொஞ்சம் வெளி உலகத்தை பாரு. நீ ரசிக்கிற மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது என்று அவன் ஆதங்கமாக பேசி முடிக்க, வசுவோ நிதானமாக அவனை பார்த்தபடி, எனக்கு ரசிப்புத்தன்மையெல்லாம் எப்போ போயிடுச்சு என்றாள். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு தாரா. அன்றைக்கி நாம் பேசினதை அம்மா அக்காங்கிட்ட நான் சொல்லலை. கல்யாணம் வேண்டாம்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லி தான் என்னை பாட்டி ஊருக்கு அமிச்சாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தாரா. இல்லைனானதும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அதனால் நான் டைரி தான் எழுதி வச்சேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது எனக்கே தெரியாமல் எடுத்து படித்து தான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு ஊரில் இருந்து வந்து தான் தெரியும். அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. உன்னை எங்கெல்லாம் நான் தேடினு தெரியுமா? உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க நான் தயாராக இருந்தேன். எனக்கு தெரியும், நான் கேட்குற மன்னிப்பால் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதால நடந்த எந்த பிரச்சனையும் நான் செஞ்ச எந்த தப்பையும் நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் நீ நம்பி ஏமாந்துட்டோம்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. வாழ்க்கையை வெறுக்கக்கூடாதுன்னு தான் நான் இத்தனையும் சொல்கிறேன். வசுவோ அவன் கூறிய பதிலை ஏற்றுக்கொண்டபடி தலையசைத்து விட்டு அமைதியாகவே இருந்தாள். ஏதாவது பேசு தாரா, என்னை அடிக்கவாது செய், திட்டு. ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க என்று கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். வேலை, போதுமான அளவு சம்பளம், நேர நேரத்துக்கு சாப்பாடு. என்னை பார்த்து பேசுகிறவங்கக்கிட்ட நானும் பேசுகிறேன், பழகிறேன். எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பழக்க வழக்கம், மனுஷங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு இது ஓகே. நான் இதில் நிம்மதியாக இருக்கேன் என்று நிதானமாகவே பதிலளித்தார். அவளின் பதிலுக்கு, நீ நிம்மதியாக இருக்க சரி, சந்தோஷமாக இருக்கியான்னு தான் நான் கேட்குறேன். இருக்கேன்னு சும்மா வார்த்தைக்காக சொல்லி என்னை ஏமாத்தாத. உனக்கு கோபம் இருந்தால் என் மேலே காட்டு. உன்னை நீ வருத்திக்காதன்னு தான் சொல்கிறேன் என்றான் கோபமாக. உண்மையை சொன்னால் எனக்கு உங்கள் மேலே கோபமே இல்லை. நான் கேட்டது நீங்கள் செஞ்சீங்க. இதுக்கு நான் உங்கள் மேலே கோபப்படணும். ஒருவேளை கோபப்பட்டு இப்போ நான் உங்களை திட்டதால் மட்டுமே எல்லாமே சரியாக போகுதா என்ன? இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்த கோபம், தண்டனை இதெல்லாம் என்று வசு கூறியதும், உனக்கே தெரியுது தானே என்ன பண்ணாலும் நடந்து முடிச்சதை மாற்ற முடியாதுன்னு. அப்புறம் ஏன் தரா நீ இப்படி உன்னை வருத்திக்கிற? எனக்கு எந்த கவலையும் கோபமும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் என்றாள் வசு. பொய் சொல்லாத தாரா, நீ எப்பவும் போல இல்லை. பார்க்குற எல்லாத்தையும் ரசிக்கிற உன்னோட கண், எப்போவுமே மறையாத உன்னோட சிரிப்பு, மனசில் தோன்றதை மறைக்காமல் வெளிப்படுத்துகிற உன் பேச்சு, இது எல்லாம் இப்போ உன்கிட்ட இருக்குன்னு நீ சொல்கிறியா? நீயா ஏன் அதை உள்ளே போட்டு புதைச்சிக்கிட்ட? மற்றவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவும் ஒரு விஷயத்தை ரசிக்கவும் எனக்கு சொல்லி கொடுத்ததே நீ தானே தாரா. ஆனால் இப்போ அது உனக்கு சுத்தமாக இல்லைங்கிற. உனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், நீ அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேங்கிற. உனக்கு பிடிக்காததை நான் செஞ்சால் அதை பார்த்து நீ கோபப்பட மாட்டேங்கிற. தெரிஞ்சே நான் உன்கிட்ட வம்பெழுத்தாலும் வெறுப்பேற்றினாலும் நீ எதுக்குமே சண்டை போட மாட்டேங்கிற, ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற. உன் மனசுக்கு தெரிஞ்சு உன் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தப்பாக நடந்தா அங்கே அதை நீ ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து அமைதியாக விலகி போயிடுற. ஆனால் நீ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்லை. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் நீ தனியாகவே இருக்க. என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல தாரா என அவன் கோபத்தில் ஆரம்பித்து ஆதங்கத்தில் முடிக்க, அந்த குரலில்தான் எத்தனை வருத்தம். ஆனால் அவளுக்கு புரிந்தாலும் இயலாமையில் திணறினாள். சீரியஸாக எனக்கு எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணல, தோணல. சந்தோஷம், வருத்தம், கோபம்னு எந்த உணர்ச்சியும் என்னை இப்போ பாதிக்கிறதே இல்லை. அதுதான் உண்மை. நான் ஒரு காலத்தில் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆனால் அதிலிருந்து வந்த இழப்புகள் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதிலிருந்து வெளியில் வர எனக்கு வேறு வழியும் தெரில. எதிர்பார்ப்பு, ரசனை, கோபம், கவலைன்னு எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இது பழகிடுச்சு.
எனக்கு இனி இதை மாற்றிக்க வராது, மாற்றிக்கவும் தோணலை, தேவையும் இல்லை. இதுதான் நான், என்னை ப்ளீஸ் இப்படியே விட்டுருங்கண்ணே. நீங்கள் உங்களை குழப்பிக்காதீங்க, நான் இதில் இப்படியே நல்லா தான் இருக்கேன் என அவள் தன்னிலை விளக்கத்தோடு இயலாமையையும் எடுத்து சொல்ல, அவளை சில நிமிடங்கள் இமைக்காமல் பார்த்தவன் சட்டென்று காரை விட்டு வெளியே வந்தான். அவளை இப்படி பார்க்கவா இத்தனை வருடம் காத்திருந்தான். துக்கம் அவனுக்கு தொண்டையை அடைத்தது. இருப்பினும் அவளும் தான் பாவம், என்ன செய்வாள்? அவள் தன்னை தேற்றி அந்த நிலையிலிருந்து மீண்டு வர எத்தனை துயரப்பட்டிருப்பாள். அவளின் நிலையை அவள் கூறிவிட்டாள் என்றெண்ணியவன் சிறிது நேரம் தன்னை தேற்றிக்கொண்டு மீண்டும் காரினுள் ஏறினான். தன்னால் பிறர் வருந்துவதும் அவளுக்கு பிடிக்காமல் அவர்களுக்காக மாற்றிக்கொள்ளவும் முடியாமல் வசு பாவமாக பூபதியை பார்க்க, அவனும் புன்னகையுடன், சரிவிடு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே இரு, எதுவுமே நடந்துடல தாரா, நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாமே மாறும்னு. இனி இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என அவன் இவ்வளவு எளிதில் புரிந்து கொள்வான், விட்டுவிடுவான் என வசு எதிர்பார்க்கவில்லை போலும். அது அவள் முகத்திலேயே தெரிந்தது. விரிந்த கண்களில் அந்த உணர்வை கண்டவன் குறுநகையுடன், சரி அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல, அப்படின்னா நாம் இனி சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்ல என்று கேட்க அவளும் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டாள். அன்று இரவு தனிமையில் வசு பூபதியை பற்றி தான் யோசித்து கொண்டு இருந்தாள். பெண் பார்க்க வந்தது முதல் வேண்டாம் என்று முடிவு செய்து அன்றைக்கு கூறியதும் அழுதபடியே அங்கிருந்து சென்ற வரதன் எங்கே? இப்போது இத்தனை பேருக்கு உதவியாய் அனைத்தும் யோசித்து செய்பவனாய் பேச்சில் தெளிவு, தவறை எடுத்து சொல்லும் விதம், அவனது அணுகுமுறை அனைத்துமே இந்த வரதனை தோற்றத்தில் மட்டுமன்றி செயலிலும் வசுவுக்கு புதியவனாய் காட்டியது. சட்டனை ஏதோ தோன்ற, சாரி வெறும் வரதன் இல்லையே, மிஸ்டர் பூபதி வரதராஜன் என முணுமுணுத்தவள் இந்த சில வருடங்களில்தான் எத்தனை மாற்றங்கள் என பெருமூச்சு விட்டாள். ஏதோ நினைத்தவள் அவன் தன்னிடம் இப்போது எல்லாம் பேசுவது, தாரா என அழைப்பது, உரிமையாக கோபம் கொள்வது என நடந்தவற்றை யோசித்தாள். அவர் எந்த எதிர்பார்ப்பும் என்கிட்ட வச்சுக்காமல் இருக்கிறது அவருக்கு நல்லது, அப்படி இருந்தாலும் அவருக்கு தான் திரும்பவும் ஏமாற்றம். நான் மனசளவில் உணர்ச்சியே இல்லாத கல்லாக மாறிட்டேன்னு அவருக்கே புரிஞ்சிடும். இருந்தாலும் ஏன் நம்பிக்கை கொடுத்து இல்லைன்னு ஆக்கணும்? அவர்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது, அதுதான் சரி என தனக்குத்தானே கூறிக்கொண்டு கண்களை மூடினாள். அந்த நொடியே தாரா என்ற அழைப்பில் கண் திறந்தவளின் கண் முன் புன்னகையுடன் நின்றிருந்தான் பூபதி வரதராஜன். அவள் அதிர்ச்சியாய் பார்க்க, என்ன அப்படி பார்க்குற என்று சாதாரணமாக அவள் அருகில் அமர்ந்தான். அவள் அடுத்த நொடியே தன்னை சரி செய்து கொண்டு ஒன்றுல்ல என்பது போல தலையசைத்து, என்னை எதிர்பார்த்தியா என்று பூபதி கேட்டதும் இல்லை என்றாள். அப்போ என்னை பற்றி நீ நினச்சிருப்ப, சொல்லு நல்ல விதமாக நினச்சியா இல்லை திட்டி நினச்சியா? வெயிட் வெயிட், உன் முகத்தை பார்த்து நானே சொல்கிறேன் என்று அவனை கூற, என்ன ஃபேஸ் ரீடிங்கா என்று அவள் சுவாரஸ்யமின்றி அமர்ந்திருந்து கேட்டாள். அவளை நேராக பார்த்தவன், நீ என்னை பற்றி யோசிச்சதில் நல்லது கண்டிப்பாக இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கே என்று அவன் சரியாக கணிக்க, அவள் சற்று துணுக்குற்றாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், எப்போ இருந்து இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிங்க, முகத்தை பார்த்து படிக்கவெல்லாம் கற்றுக்கிட்டீங்க போல என்று சற்று கிண்டலாகவே கேட்க, நீ எப்போ யோசிக்கிறத விட்டியோ அப்போ இருந்து ஒவ்வொரு நிமிஷமும், என் வசு இங்கே இருந்திருந்தா இதை எப்படி பண்ணியிருப்பான்னு யோசிச்சு யோசிச்சு கற்றுக்கிட்டேன் என்று அவனது பதிலில் அவள் மௌனமாகினாள். எந்த உணர்ச்சியும் காட்டாமல், நீங்கள் தூங்கலையா போய் அதை பண்ணுங்க என்றாள். அவன் அவளை முறைத்தபடி, ஏன் உனக்கு மட்டும்தான் தூக்க வராமல் இருக்குமா? எனக்கும் தான், இந்த வானத்தை நிலாவை நீ மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, எப்போ பாரு துரத்துறது என முணுமுணுக்க, அவளுக்கு சட்டென புன்னகை வந்தாலும் அதை மறைத்தபடி, சரி அப்போ நான் போய் தூங்குறேன் என்று எழுந்தாள். போய் சொன்னால் தண்டனை கிடைக்கும் தரா, இப்போ மணி 10:30, நீ போனதும் தூங்காமல் மட்டும் இரு, என்கிட்ட நல்லா சிக்குவ என்று கூறிவிட்டு இவனும் அங்கிருந்து சென்றான். அவளும் அறைக்கு சென்று விட்டாள். மறுநாள் காலையில் வந்ததும் அவன் பல கேள்விகள் கேட்டபடி அதனூடே இந்த கேள்வியும் கேட்க, வசு அப்போதும் தெளிவாக, நான் 10:30 உள்ளே போனதுமே தூங்கிட்டேன் என்றாள். அண்ணம்மா மூலம் விசாரிக்கவும்
அதை தெரிந்து கொள்ள பார்த்தும் அவருக்கு அதே பதில்தான் கிடைத்தது. அதை ஏமாற்றத்தை மறைத்து கொண்டவன் அங்கிருந்து கிளம்பினான். அன்று மதிய வேளையில் இவள் அங்கிருந்தவர்களிடம் பேசிக்கொண்டே மாணவர்களுக்கு செக்கப் செய்வதற்கு உதவ அங்கே ஒரு சிறுவன் வந்து பாவமாக இவளின் முன் நின்றான். வசு அவனை அழைத்து என்னவென்று விசாரிக்க, பள்ளியில் ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருப்பதாகவும் தனக்கு அது வரைய தெரியாததால் இன்னும் செய்யவில்லை, டெஸ்ட் வேற இருப்பதால் படிப்பதா ப்ராஜெக்ட் செய்வதா, இன்றும் அதனால் தான் பள்ளி செல்லவில்லை, நாளை சென்றால் அடிவிலும் என புலம்ப, வசுவோ, சரி சரி நீ ஃபீல் பண்ணதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ட்ராயிங் தானே, சார்ட்டில் வரையணும், நான் உனக்கு நைட்டு வரைஞ்சி நாளைக்கு காலையில் கொண்டு வந்து தரேன் என்று பதில் கூறினாள். இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் தானே, எனக்காக நீங்கள் தூக்க முடிச்சு சிரமப்படணும், வேண்டாம் நான் போய் அடிதான் வாங்கணும் என்று அவன் புலம்ப, ஐயோ நீ இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே தூங்க லேட் ஆகும், நீ அவ்வளோ தூரம்லாம் போட்டு குழப்பிக்காத, நீ போய் டெஸ்ட்டுக்கு படி, நான் இதை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் என அவள் கூறியும் அவன், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, இங்கேயும் பாவம் எல்லாரும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு உங்களுக்கும் டயர்டாகும்ல, வேண்டாம் விடுங்க எனக்கு அடிதான் விழ போகுது என்று மீண்டும் அவன் புலம்ப, அச்சுச்சோ நீ ஏன் இவ்வளோ புலம்புற, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீ வேணா இந்த அக்கா அண்ணாங்க டாக்டர் சார் எல்லார்கிட்டையும் கேட்டுப்பாரேன், நான் தூங்க கண்டிப்பாக எப்போவுமே லேட் ஆகும், நேற்று கூட நான் தூங்க மணி 12 ஆச்சு, ஸோ நீ ஃபீல் பண்ணாமல் இரு, ஈவினிங் நான் போகும்போது இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் சரியா என்று கூற அவனும் ஒரு வாரம் ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான். இப்போவே அடுத்தவங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு எவ்வளோ யோசிக்கிறான் என்று அவனை பற்றி பெருமையாக நினைத்த வசு சட்டென ஏதோ தோன்ற சுற்றம் முற்றும் வேகமாக திரும்பி பார்க்க, அவள் நினைத்தது போலவே கையை குறுக்கை கட்டி கொண்டு இவளை பார்த்து புன்னகைத்தபடியே பூபதி நின்றிருந்தான். அவளிடம் அவன் வந்ததும், இது உங்கள் வேலை தானா என்று கேட்க அவனும் சிரித்ததும், படிக்கிற பசங்கக்கிட்ட போய் என்ன இதெல்லாம் என்று ஓரக்கண்ணில் பார்த்தபடியே திட்டியபடி வினவ, அவனும், ஹே தாரா நான் எதுவும் போய் சொல்ல, அவன் என்கிட்ட இந்த பிரச்சனையாக சொன்னான், சரிடா நான் உனக்கு இப்போவே வரைஞ்சி தரேன், ஆனால் இதே மாதிரி அவங்கக்கிட்டேயும் கேளுன்னு கொஞ்சம் எனக்கு வேணுங்கிற கேள்வியும் சொல்லி கொடுத்து அமிச்சேன் அவ்வளோதான் என்று கைவிரிக்க அவளை முறைக்க ஆரம்பித்தவள் மறுபுறம் திரும்பி நடக்கலானாள். பூபதி சிரிப்புடனே, அப்போது பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா, நேத்தே நான் சொன்னேன், சொன்ன வார்த்தையை நீ மீறினா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு என்று அவள் விடாப்பிடியாக பேசிக்கொண்டே இருக்க, வசுவோ முதல்ல அவனுக்கு சொன்ன மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டு வாங்க அப்புறமா பார்க்கலாம் என்று மறைமுகமாக ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். அந்த சிறுவனோ கையில் சார்ட் புக்குடன், டாக்டர் சார் முதல்ல இதை பார்க்கலாம் வாங்க என்று கத்த அவனும் வரைந்து கொடுக்க ஆரம்பித்தான். இன்னும் மூணு என்று அடுத்தடுத்து வேலைகளை வைக்க பூபதியோ, ஒன்று தானடா சொன்னேன் என்று மறுத்தவும், அந்த சிறு பையனோ, நான் 3 தான் சொன்னேன், நீங்கள் தான் கவனிக்கல, இப்போ நீங்கள் இதை செஞ்சு தரல, நான் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டேயும் போய் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க சொன்னதை என்று ஆரம்பித்தவனை, டிடி இரு செஞ்சு தரேன், எல்லாம் என் நேரம்டா என்று சலித்தபடியே வாங்கி கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்தான். வசுவிற்கு பூபதியின் சிறுபிள்ளைத்தனமாக அவன் விஷயம் அறிந்து கொள்ள செய்த முயற்சி கண்டு சிரிப்பு தான் வந்தது. தன்னை மாற்ற எண்ணி இத்தனை தூரம் அவன் மெனக்கெடுவது அனைத்தும் காற்றோடு பேசிய மொழிகள் போலவே என்பது எப்போதுதான் அவனுக்கு புரிய போகிறதோ என்று எண்ணியபடி அங்கிருந்து நகர்ந்தாள். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வந்த பின்னும் கூட பூபதி விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்க, சரி என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லுங்க என்றாள் வசு. அப்படி கேளு, என் கூட ஒரு நாள் நீ ஊட்டி வரணும் என்றான். என்ன ஸ்பெஷலா, எதுக்கு ஊட்டியெல்லாம் என்று அவள் கேட்க, தெரியல ஏதோ உன் கூட போகணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன், சும்மா அப்படியே ஒரு நாள் போயிட்டு மலர் கண்காட்சி எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை இந்த மலரோடு சேர்ந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடலாமே என்று அவன் இழுக்க, அவளோ அவனை ஒரு மாதிரி பார்த்து விட்டு, இப்போ எல்லாம் ரொம்ப வளர்றீங்க என்னவோ, சரி போகலாம், ஆனால் உண்மையாகவே சொன்னால் இது பனிஷ்மெண்ட் தான் போல என அவள் கூறியதும் பொய்யாக கவலைப்பட்டு கொள்ளவும் அதை கண்ட அவனை செல்லமாக முறைத்தபடி நகர்ந்தான். ஒரு வாரம் சென்றதே தெரியாத அளவுக்கு வேலை அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. ஒரு நாள் இடையில் விட்டுவிட்டு அருகே இருக்கும் மற்ற கிராமங்களுக்கு அடுத்து செல்லலாம் என அனைவரும் முடிவெடுத்தனர். பூபதிக்கு வசு மேல் அபிப்பிராயம் இருப்பது
அன்னம்மா, இந்து, கவி, பிரீத்தி, பிரவீன், கௌதம், பாண்டி உட்பட அனைவரும் கண்டுகொண்டு யோசனையாகவே அதையும் கவனித்தனர். அன்னம்மாவோ ஒரு நாள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே அமையும் தம்பி என்று தனது ஆதரவை தெரிவித்தார். கண்டிப்பாக வசுக்கா ஓகே சொல்லுவாங்க சார், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என்று இளைஞர் பட்டாளமும் அவனிடம் கூறியது. ஆனால் வசு, பூபதி இருவருக்கும் முன்னரே இருந்த பழக்கம், திருமணம் நின்றது என்பது பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. வசு என்னதான் பேசினாலும் சிரித்தாலும் உடன் வந்தாலும் அவள் மற்றவர்களுடன் இருப்பது போலதான் அவனிடமும் இருக்கிறான் என்பதையும் அறிந்திருந்தனர். கொஞ்ச நாளில் வசு கண்டிப்பாக பூபதியை ஏற்றுக்கொள்வாள் என அனைவரும் உறுதியாக நம்பினர். அதை பூபதியிடமும் கூறினர். ஆனால் பூபதியின் மனதிலோ, எனக்கு பழைய வசு பார்த்தாலே போதும், அதையும் தாண்டி அவன் என் வாழ்க்கையில் வந்தா என்று தனக்குள்ளே நினைத்தவன் பெருமூச்சுடன் புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அன்று ஒரு நாள் வசுவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் அவளை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு மற்ற அனைவரும் கிளம்பினர். அன்னம்மாவோ கடைக்கு சென்று விற்க ஒரு 21 வயது பெண் அந்த வயதிற்கே உரித்தான உடையை அலங்காரத்துடன் மாடனாக அந்த வீட்டினுள் நுழைந்தாள். வசு அவளை வரவேற்று யார் என விசாரிக்க வசுவை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு, என் பேர் ஸ்வாதி, தொழிலதிபர் அருணாச்சலத்தோட ஒரே பொண்ணு, மெடிசன் படிக்கிறேன். வசு புரியாமல், சரி இங்கே யாரை பார்க்க வந்தீங்க என்று கேட்க, இங்கே டாக்டர் பூபதி வரதராஜனை பார்க்கணும் என்றாள். அவர் இப்போ இங்கே இல்லைங்க, ஈவினிங் தான் வருவாங்க, நீங்கள் போயிட்டு அப்புறம் வர்றதுனா கூட ஓகே, இல்லை வெயிட் பண்ணுறீங்களா என்று கேட்டதும் ஸ்வாதி கடுப்புடன் பதிலளித்தாள். ஹலோ, அவர் என் மாமா, நான் டாக்டரை செக்அப்காக பார்க்க வரல, இந்த வீட்டுக்கு கெஸ்டாக என் மாமாவை பார்க்க வந்திருக்கேன் என்று அவள் கூறியதும் வசுவோ, ஓ சாரி சாரி, உள்ளே வாங்க என்று அவளை அழைத்து உபசரித்தாள். இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க, வீட்டில் வேறு யாரும் இல்லையா என அவள் எடை போட்டபடியே பார்க்கவும் கேள்விகளை தொடுக்கவும் இருக்க வசு சாதாரணமாகவே கூறினாள். என் பேர் வசுந்தரா, இங்கே மெடிக்கல் கேம்ப்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, நான் அவங்களோட இன்சார்ஜ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். எல்லோரும் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கும், இங்கே அண்ணம்மா எப்போவுமே இருப்பாங்க, இப்போ தான் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு என்று வசுவை பார்த்து கேள்வியுடன் ஸ்வாதி நிறுத்த, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. சரி சொல்லுங்கள், என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்க ஸ்வாதி ஏதோ நினைத்து கொண்டு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க என்றவள் தன் மாமாவை பற்றி பேசிவிட்டு, அவர் இங்கே வேலை அது இதுன்னு பிஸியாக இருக்கிறதால வீட்டுக்கு வர முடியறதே இல்லை, அதுதான் நான் பார்க்க இங்கேயே வந்துட்டேன். எப்படியும் எனக்கு மாமாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, ஸோ வீட்லேயும் எல்லோரும் சரி பார்த்து போயிட்டுவான்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா தங்களுக்கு தான் திருமணம் செய்ய போகிறார்கள் என்பதை தெரியப்படுத்தவே அவள் இவ்வளவும் பேசியதாக வசுவிற்கு தோன்றியது. புன்னகையுடன், ஓ ரொம்ப சந்தோஷம், எப்போ கல்யாணம் என உண்மையான மகிழ்ச்சியுடன் வசு பேசவும் ஸ்வாதிக்கு இருந்த சந்தேகம் மறைந்து வசுவுடன் சகஜமாகவே பேசினாள். தெரியலையே, எங்களுக்கு மேரேஜ்னு வீட்டில் சொன்னாங்க, ஆனால் எப்போன்னு எனக்கும் தெரில, நான் உங்களை விட சின்னவ தானே, என்ன நீங்கள் பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்று ஸ்வாதி கூறவும் வசு தலையசைத்து ஏற்றுக்கொண்டாள். ஸ்வாதியே தொடர்ந்து, மாமாவும் இங்கே வேலை வேலைன்னு இருக்கிறதால வீட்டில் சரி கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் இந்த மாமா வேலை தான், அதுதான் என்ன முடிவுன்னு நானே டைரெக்டாக கேட்டுட்டு போகலான்னு வந்துட்டேன் என்று சலித்து கொண்டு ஒரு முடிவுடன் தான் வந்திருப்பதாக கூறவும் வசு சிரிப்புடன், ஒருவேளை நீ படிச்சுட்டு இருக்கிறதால டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ என்று பொதுவாகவே பதிலளித்தாள். ஸ்வாதியும் சற்று யோசனையுடன், அப்படியும் இருக்குமோ என்றாள். மேபி இன்னும் படிக்கிற பொண்ணு கொஞ்சம் பக்குவம் வரட்டும் பொறுப்பு வரட்டும்னு நினைக்கிறாங்க போல என்று வசு கூற, கரெக்ட், அப்படி தான் இருக்கும், எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க, பழந்திருக்கே உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு, ஏன் மாமா பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு குழப்பிக்கிட்டே இருந்தேன். தேங்க்ஸ்க்கா, உங்களை நான் அப்படி கூப்பிடலாம்ல, தாராளமா. சரி இப்போ வாது சொல்லு, என்ன சாப்பிட்ற, நீங்கள் எது தந்தாலும் எனக்கு ஓகேக்கா என வசுவின் பின்னாடியே சென்றாள். அன்று மாலை தாராவை நினைத்து கொண்டே எதிர்பார்ப்போடு வீட்டிற்கு வர கதவை திறந்தது ஸ்வாதி என்றதும் சற்று ஏமாற்றமாக உணர்ந்தான் பூபதி. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க, என்ன நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலல்ல
எப்படி வந்து இறங்கின பார்த்தீங்களா என்று சுவாதி கெத்தாக கூற அனைவரும் தங்களுக்குள் பார்த்து கொள்ள, பிரவீனோ நீ எப்படி வந்து இறங்கினு எங்களுக்கு எப்படிமா தெரியும், இப்போ தானே நாங்களே வரோம். டாக்டர், யார் இந்த அரலூசு, சாரி அழகான பொண்ணு என்றதும் மற்றவர்கள் சிரிப்பை அடக்க, சுவாதியோ ஏய் அண்ணா காமெடி பண்ணுறதா நினப்பா, கொன்றுவேன். மாமா, யார் இந்த கொரில்லா என்றால் அவளும் விடாப்பிடியாக, பிரவீனோ ஓய் என்ன என்று கேட்க, சுவாதியும் என்னங்கிறா என்று எகிறினாள். பூபதியோ ஏ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், சுவாதி இவங்க எல்லோரும் தான் கேம்புக்கு வந்திருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்து, கவி, பிரீத்தி, கௌதம், பிரவீன் அண்ட் இது சுவாதி என் கசன், இவளும் மெடிசன் தான் படிக்கிறாள் என அறிமுகப்படுத்த அந்நேரம் வசுவும் அங்கிருந்து வர, இவங்க என்று பூபதி ஆரம்பித்து முடிக்கும் முன்னே, வசுந்தராக்கா எனக்கு தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சுவாதி கூறினாள். இந்துவும் அதுதான் வசுவாக்காவோட ஸ்பெஷாலிட்டி, எல்லாருக்கும் அவங்கள சீக்கிரமே பிடிச்சிரும். வசு மெல்லிய புன்னகையுடன் அங்கிருந்து நகர பூபதி அவளை பார்த்தபடியே தன் அறைக்கும் சென்றான். அடுத்து வந்த நாட்களில் வசு பூபதியுடன் பேசுவதும் சாதாரண உதவிகள் செய்வதும் கூட குறைந்துவிட்டது. அனைத்திற்கும் சுவாதியே அவனிடம் வந்தாள். ஆனால் வசு சாதாரணமாக தான் இருந்தாள். இரவும் சுவாதி வசு வெளியே அமர்ந்து சிரித்து பேசிக்கொள்வது என இருக்க, வசுவுடன் தனியே பேசும் வாய்ப்பே இல்லாமல் போனது பூபதிக்கு. அன்று மாலை வசுவிடம் வந்தவன், என்ன மேடம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, புது ஃப்ரெண்டு வந்தா என்கிட்ட பேச மாட்டீங்களோ என்று வம்பலுக்க, வசுவும் சாதாரண புன்னகையுடன், அப்படிலாம் இல்லையே, அவள் சின்ன பொண்ணு, நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆர்வமாக கேட்குறான் அதுதான் என்று கூறியதும், இருக்கட்டும், சரி நாளைக்கு ஊட்டி பிளான் ஓகேவா, வேறு எந்த பிளானும் இல்லையே, அப்புறம் என்ன என்று கேட்க, வசுவும் சற்று யோசித்து விட்டு சரி போகலாம் என்றாள். பூபதி எதிர்பார்த்த அந்த நாளும் அழகாக வெடிய அவனும் மிகவும் மகிழ்ச்சியாக கிளம்பி கீழே வந்தான். ஆனால் அங்கு நின்றது சுவாதி. மாமா நான் ரெடி என்று அவள் கூறியதும், எங்க என்று பூபதி புரியாமல் வினவினான். என்னமாம்மா தெரியாத மாதிரி கேட்குறீங்க, ஊட்டிக்கு தான் நேற்று வசுந்தரா அக்கா கிட்ட கேட்டிங்கன்னு சொல்லி அவங்க என்கிட்டையும் வரியான்னு கேட்டாங்க, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், பட் அவங்க எனக்கு காலையில் என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடியல ரெஸ்ட் எடுக்கணுமா, நம்ம ரெண்டு பேரையும் வேணால் போயிட்டு வர சொன்னாங்க என்று கூறியதும் அவனுக்கு சற்று கோபம் வந்தாலும், ஏன் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன என்று கேட்டான். அங்கே அப்போது வந்த வசுவோ அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று தயங்கியபடி கூற, அதுதான் என்னாச்சுன்னு கேட்குறேன் என்றான் அவனும் விடாப்பிடியாக. சுவாதியோ என்னமாம்மா இப்படி துருவி துருவி கேட்குறீங்க, லேடிஸ்க்கு சொல்ல முடியாத 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்று அவள் பொதுவாக கூற, சுவாதி நான் ஒரு டாக்டர், டாக்டர்கிட்ட எதையும் மறக்காமல் ஓப்பனாக என்ன பிரச்சனைனு சொல்லணும் என்று அவன் கூறியதும், ஸ்டொமக் பெயின் தான் என்று வசு கூறினாள். ட்ராவல் வேண்டாம்னு பார்த்தேன், பட் நீங்கள் ஊட்டிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கள்ல, ஏன் எனக்காக பிளான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு தான் சுவாதிக்கிட்ட கேட்டேன், அவளும் ஓகே சொன்னான், நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்று அவள் வெகு சாதாரணமாக சொல்லி மகிழ்ச்சியாக வழி அனுப்பி வைக்க, எதுவும் பேச முடியாமல் வண்டியை எடுத்தான் பூபதி. சென்ற 1.5 மணி நேரத்திலேயே மீண்டும் அவர்கள் திரும்பி வர இருவரையும் என்னவென்று அனைவரும் கேட்டனர். சுவாதியோ ஒரு ஆக்சிடெண்ட் என்றதும் பதறிப்போய் அனைவரும் விசாரிக்க, பூபதி பெருசாக ஒன்றும் இல்லை, ஆப்போசிட்டில் வந்த லாரி இடிச்சிருச்சு, ஆனால் வண்டியை திருப்பிட்டேன், மரத்தில் லைட்டாக அடிச்சிருச்சு, நைட் சரியாக தூக்கம் இல்லை, ஸோ எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதான் திரும்பி வந்துட்டோம், பாண்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன், வண்டி அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். வசு சுவாதியிடம் இங்கேயும் அடிபடலையே என்று விசாரிக்க, கடுப்புடன் அவளை பார்த்தபடி இருந்த பூபதி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மேலே சென்று விட்டான். சிறிது நேரத்தில் வசு தவிர ஸ்டூடெண்ட் சுவாதி அண்ணம்மா மற்ற அனைவரும் அவனை பார்க்க ஜூஸ் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றனர். யாரும் என்னை கொஞ்சம் நேரம் தொந்தரவு பண்ணாமல் இருங்க, என்னை தனியாக விடுங்க, அதுவே எனக்கு போதும் என்றான் சற்று காட்டமாகவே. பூபதியிடம் வேறு எதுவும் இப்போது பேச முடியாமல், ஓகே டாக்டர் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் அங்கே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குறோம், முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவோம்னு நினைக்கிறோம், நீங்கள் ஏதாவது வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் என்று அவனிடம் கூறிவிட்டு வேலைகளையும் கேட்டுவிட்டு அவர்கள் சென்றனர். சுவாதியும் நானும் உங்களோடவே வரேன், எனக்கும் எதுவும் இல்லை, இங்கிருந்தால் ஒரே போர் அடிக்குமே என்று கூறி அவர்களுடனே கிளம்பி விட்டாள்.
அன்று அனைவரும் வீட்டிற்கு மாலை வந்த பின் சுவாதி வீட்டில் பேசிவிட்டு பூபதி வந்ததும் எப்போ வீட்டுக்கு வரீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதும் வர்றேன்னு சொல்லிட்டேன் மாமா என்றாள் சுவாதி. அனைவரும் இதை கவனித்தாலும் எதுவும் பேசாமலே இருக்க சுவாதி கல்யாணம் பற்றி பேசிக்கொண்டே போக பூபதியோ, சுவாதி எனக்கு உனக்கு கல்யாணம் நடக்காது, நீ தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்காத என்றான் பட்டன. மாமா சும்மா விளையாடாதீங்க மாமா, வீட்டில் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க என்றாள். வீட்டில் சொன்னால் அது அவங்க பிரச்சனை, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு முக்கியமாக பிடிக்கணும்ல, அதான் சொல்கிறேன் இது நமக்கு ஒத்து வராது. இல்லை மாமா, நீங்கள் நான் படிக்கிறேன்னு தானே இவ்வளோ நாள் யோசிச்சிருங்க, சரி படித்து முடிஞ்சதும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் வெயிட் பண்ணுறேன் இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி என்று ஆரம்பித்தவளை, இங்கே பாரு சுவாதி நான் தெளிவாக தான் சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு உன்னை நம்ம வீட்டு பொண்ணாக ரொம்ப பிடிக்கும், உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் செய்வேன், ஒரு நல்ல வெல்விஷராக உனக்கு எப்போவுமே நான் கூட இருப்பேன், ஆனால் கல்யாணங்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு உன் மேலே எந்த ஐடியாவும் இல்லை, உன் மேலே மட்டும்னு இல்லை வேறு எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு வராது, புரிஞ்சு வைப்பேன்னு நினைக்கிறேன் என்றான் உறுதியாக. சுவாதியோ, நோ நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் என்று கத்தினாள்.